திருமூல தேவாய நமம். அசுத்த சைவம் என்கிற தலைப்பிலே வரும் இரண்டாவது பாடலை காண்போம். காது பொன்னார்ந்த கடுக்கன் இரண்டு சேர்த்து ஓதும் திருமேனி உட்கட்டு இரண்டுடன் சோதனை செய்து உபதேச மார்க்கராய் ஓதி இருப்பவர் ஒரு சைவர் ஆவன். அதாவது இந்த அதன் பொருளானது, காதுகளில் பொன்னால் செய்யப்பட்ட இரண்டு கடுக்கன்களை அணிந்து கொண்டு சொல்லப்படும் சிவத்திருமேனியில் இடையில் ஓர் ஆடையும் அதன் மேல் சுற்றப்பட்ட மற்றுமோர் ஆடை உடையவராய் அத்துவா சோதனை செய்து உபதேச பரம்பரையில் வந்த இவர்கள் சைவ ஆகமங்களை சதா ஜபித்து கொண்டிருக்கும் சரியை கிரியை மார்க்கத்தவர்கள் இன்னொரு வகை ஆவார். அதாவது இந்த பாடலின் கருத்து அசுத்த சைவர்கள் மற்றுமோ சைவர் பற்றி கூறும் திருமந்திரம்.